நம்ம குழந்தைகளோட 12 வருஷங்கள் அப்படிங்கிறது எப்படி போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்பவுமே கஷ்டமான விஷயந்தான். பள்ளிக்குள்ள காலடியில் எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் நம்ம வந்து கதை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 2.5 வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுறோம். அட்மிஷன் போட்டதுக்கப்புறமா கேஜி வகுப்புகளை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே அலறி அடித்து இருந்து பரபரப்பாக பல் தேய்ச்சி பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து படி படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டியூஷன் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுத வச்சு விடுமுறை நாளில் கூட ஸ்பெஷல் கிளாஸ் கணிச்சு விட்டு அதே மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொன்னால் கிரியேட்டிவ் கிளாஸஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளை வந்துட்டு ஓட வச்சுட்டே இருக்கோம். அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு சோதனை காலமாக ஆயிடுச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஸ்கூலில் வந்துட்டு 9th வந்துட்டு 10th கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த 9th 12th வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விசேஷத்துக்கும் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறதில்ல, எங்கேயோ அவங்கள அனுப்புறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு புக்ஸ் 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 புக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்கள ஒரு சிறை வாழ்க்கை தான் வாழ வைக்கிறோம் நம்ம. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பதற்கான பயணங்கள் தான். இப்போ வந்து நம்ம ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை வேற எங்காவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறதோ இதெல்லாம் வந்துட்டு எப்போதான் தான் நம்ம செய்கிறோம். இது இவ்வளோ இறுக்கமான மனநிலையில் குழந்தைகள் வந்துட்டு மகிழ்ச்சியாக எதையுமே கற்றுக்கவே முடியாது. அவங்க பயணத்துலேயும் புதிய இடங்கள்லேயும் குழந்தைகள் வந்துட்டு நிறைய கற்றுக்குவாங்க. சுற்றுலாக்கள் கூட்டிகிட்டு போகிறது நம்ம குழந்தைகளோட மனசில் எந்தெந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பயணம் செல்ல போகிறோம் அப்படிங்கிற எண்ணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான விஷயமா இருக்கும். போகிற இடத்துல நம்ம குழந்தைகளோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளோட பேசி பார்த்து திட்டமிடணும். தேவையானது என்னன்னு சொல்லிட்டு குழந்தைகளை அவங்களே எடுத்து வைக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே தேர்வு செய்யட்டும். எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு தொடங்கணும் அப்படிங்கிறத இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தான் அவங்க கற்றுக்குறாங்க. பயணத்தில் நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம கூட மனம் திறந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சின்ன வயசு அனுபவங்களை பகிர்ந்துக்கவும் பயணங்கள் தான் சரியான தருணம். இருவருக்குள்ளுமான இணைப்பை அதாவது அன்போட இணைப்பை இறுக செய்கிற தருணமாக இந்த சுற்றுலாக்கள் இருக்கும். அதே மாதிரி பார்க்குற இடங்கள், பயணிக்கிற வாகனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் கேள்விகளாக நம்மக்கிட்ட கேட்பாங்க. நம்ம வந்துட்டு தெரிஞ்சதை நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டோம் நம்மளோட அனுபவ அறிவின் வாயிலாகவும் இல்லை நம்மளுக்கு தெரியாத மற்றவங்க கிட்ட கேட்டோம் இல்லைன்னா நம்ம வந்துட்டு நெட்டில் வந்து இன்றைக்கி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம். அதனோட உதவியோடவும் நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு சரியான விஷயங்களை எடுத்து சொல்லணும். நம்ம வாழ்கிற பூமியை பற்றின வரலாற்றை சுற்றுலாக்கள் மூலமாக தான் குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க நாட்டில் பிறந்திருக்கமா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுய மதிப்பீடு உயர்ற தருணமாக இந்த சுற்றுலாக்கள் தான் இருக்கும். சுற்றுலாவில் குழந்தைகள் கற்பனையில் தேக்கி வச்சிருக்கிற விஷயங்களை நேரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மயில், சிங்கம், புலி, மான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தில் படித்ததையெல்லாம் நேரில் பார்க்கும்போது அவங்களோட புரிதல் இனியுமே மேம்படும். அதே மாதிரி நம்ம போகிற இடங்களில் இருக்கிற கடைகளுக்கு குழந்தைகளோட நம்ம கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகளோட நம்ம சுற்றிட்டு வரணும். அந்த ஊரில் கிடைக்கிற பொருட்கள், விலை, கலாச்சாரம், உணவு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களோட விருப்பங்களையும் தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது வந்து குழந்தைகளோட சிந்தனையை ரொம்பவுமே விரிவாக்கும். குறிப்பிட்ட ஊரில் பழமையான மக்கள் வாழ்கிற பகுதிகளை முடிஞ்சால் போய் பார்வையிட்டுட்டு வரலாம். அவங்களோட மொழி அப்புறம் பழக்கங்களை புரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட நிலையில் தன்னை நிறுத்தி பார்க்குற வாய்ப்பு குழந்தைகளுக்கு கிடைக்கும். சூழலோட தங்களை பொருத்திக்கிட்டு வாழ பழகிக்குவாங்க. பயணம் வந்து குழந்தைகளுக்குள்ள அந்த ஊர் சுற்றி பார்க்குற ஆர்வத்தை வந்துட்டு உருவாக்கும். புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான தேடலையும் தூண்டும். இது குழந்தைகளோட மற்ற விஷயங்கள்லையும் பிரதிபலிக்கும். தனக்கு இணக்கமானவங்க, தன்னிடமிருந்து வேறுபட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மனுஷங்களை புரிஞ்சுக்கவும் அவங்க பழகிறாங்க. சிறு வயது குழந்தைகள் போகிற இடங்களில் பார்க்குற விஷயங்களை ரொம்ப ஆர்வத்தோடு ரசிப்பாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 4 வயசில் ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ஒரு 12 வயசில் ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண் விரியா ஆழ விரித்து நம்ம வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். அதே வந்துட்டு அதே இடத்துக்கு ஒரு 30 வயசில் ஒரு ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு நம்ம போகும்போது அந்த ஒரு 12 வயதில் இருந்த ஒரு
நம்ம அந்த அழகை ரசித்த ஒரு இது வந்துட்டு ஒரு 30 இயர்ஸில் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ குழந்தைகளுக்கான அந்த ஒரு இதை வந்துட்டு சந்தோஷங்களை வந்துட்டு அழகியல் சார்ந்த விஷயங்களால் கவரப்படும் போது அவங்க அடையிற சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம அந்த சந்தோஷங்களை குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மலை ஏறுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வந்து புதிய அனுபவங்களை தரும். இதனால் குழந்தைகளுக்கு மனம் புத்துணர்ச்சி அடையும், தன்னை சுய மதிப்பீடு செஞ்சுக்கவும் குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டாவது, போகிற ஊர்களில் நம்மளை விட வசதி குறைவான ஒரு மக்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து புரியும். நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட என்னென்னலாம் கிடைச்சிருக்கு, நம்ம எத்தனையோ டைம் சொல்லியிருப்போம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இது வந்து உனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு இந்த பென்சிலுக்கு கூட வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகிட்ட எத்தனையோ சொல்லியிருப்போம். பட் அவங்களுக்கு வந்து அந்த நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது வராத புரிதல், அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது அந்த கஷ்டத்தில் இருக்கிற மக்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சில மெச்சூரிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சுற்றுலா பயணத்தின் போது நம்ம குழந்தைகளுக்கு உள்ள மறைஞ்சு கிடக்கிற திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற நகைச்சுவை உணர்வு வெளிப்படும். சிக்கலான நேரங்களில் குழந்தைகள் ரொம்ப சீக்கிரமாக ஒரு தீர்வு சொல்லி ஆச்சரியப்பட வைப்பாங்க. அந்த குழந்தைகளுக்குள்ள இருக்கிற ஒரு சில டேலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுலா பயணத்தின் போது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த டூரிஸ்ட் போகும்போது பார்த்திங்கன்னா டூர் போகும்போது பார்த்திங்கன்னா பயணங்களில் எடுக்கப்படுற ஒரு சில புகைப்படங்கள் அவங்களுக்கு இனிய நினைவுகளாக மாறி மனதையோ ஆல்பத்தையோ அலங்கரிக்கும். ஒரு சுற்றுலா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட கேரக்டரையே மாற்றுற அளவுக்கு வலிமையானது. இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் சுற்றுலாக்கள் வந்துட்டு அவங்களோட மனசில் உருவாக்கும். ஸோ இந்த விடுமுறை நாட்களில் குழந்தைகளை டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட ரொம்ப நம்ம ரொம்ப அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப புதுசாக ரொம்ப டிஸ்டன்ஸில் நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியலனாலும் கூட அட்லீஸ்ட் நம்ம பிறந்த ஊர் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு போய் பார்க்க வேண்டிய இடங்களுக்காகவும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் சந்தோஷப்படுத்துவோம். தேங்க்யூ.